அப்பதான் கம்பநாடர் தெரிவித்தார், ஆர்களோ இச்சொல்லின் செல்வி, இதை சொன்னதார் என்று நிமிர்ந்து பார்க்க தாயரை நினைந்து நைந்து விம்மி உருகுவான். இது வால்மீகி ராமாயணத்திலேருந்து நேர் மாறுதல். வால்மீகி ராமாயணத்தில் சுக்ரீவனுக்கு மனைவியாக தாரை ஆகிவிட்டாள் என்று எழுதியிருக்கிறார். ஆனா கம்பராமாயணத்தில் தாய்ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டாள் என்று கால மாறுதலானே சமுதாய மாறுதலுக்குட்பட்டு எழுதியிருக்கிறார். அந்த காலத்துக்கு சமுதாயம் வேற மாதிரி இருந்திருக்கலாம், கம்பநாடர் நாட்டு காலத்து சமுதாயம் மாறி இருக்கும். ஆனால் அவர் எழுதும் போதே தாரை சுக்ரீவனுடைய தாய்ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாள் என்று எழுதி வைத்தார். அந்த இடத்துல என்ன இருக்குன்னால், தாயரை நினைந்து தான் நைந்து விம்மலுற்றான், தாய்மார்களுக்கு கைம்பெண் கோலம் இருந்து சொல்லியும், இப்ப தாரையும் கைம்பெண் கோலத்திலே இருப்பதை பார்த்து விம்மினான் என்ன அந்த இடத்துக்கு பொருள் கொண்டால், அப்ப தாய்ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டாள்னு தெரிந்து கொள்ளலாம். எதற்காக சொல்ல வந்தேன், காமமாகட்டும் கோபமாகட்டும் அவர்களை கூட சுலபத்துல உற்றுவிட மாட்டேங்கிறது, ஆனா நாம் அதை பிரயத்தனப்பட்டுத்தான் ஜெயிக்க வேண்டும். ஆ குரோதம் ஹித்வா ந சோசதி, கோபத்தை எவனொருத்தன் ஜெயித்து விடுகிறானோ அவன் கவலைப்படுவதே இல்லை. எப்படி ஜெயிப்பது? மறுபடியும் அதேதான், எங்கேயானு கோபம் வந்ததுனால் நிறுத்திட்டு எதற்கு கோபப்படுகிறோம், இந்த கோபப்படுவதால ஏதேனும் பிரயோஜனம் உண்டா என்கிற கேள்வியை கேட்டே ஆகணும். முதல்ல இதெல்லாம் காரண காரியங்களோட நமக்கு புரியவே புரியாது. இந்த மாதிரி ஒரு இடத்துல பெரியவர் சொல்லியிருக்காரோ இல்லையோ, நமக்கு கோபம் வந்ததுன்னா நிறுத்திட்டு இது எதற்கு படுகிறோம், இதனால் பிரயோஜனம் உண்டா என்று கேட்டுக்கோன்னு சொல்லியிருந்தா நீங்க கவலையே படாம அந்த கேள்வியை அந்த நிமிஷம் கேட்டு பாருங்க. இதனால கொஞ்ச நாளைக்கு நம்ம பயன் கூட இல்லாமலே இருக்கும். அந்த கேள்வியை கேட்டுண்டாலும் கோபம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா ஒரு ஒரு தடவையும் எப்போது கோபப்பட்டிருக்கோமோ இந்த கேள்வியை கேட்டுட்டு முடிந்தால் ஒரு காகிதம் பேனா வச்சுட்டு நீங்க தாராளமா கோபப்பட்டுங்கோ, நம்ம வேண்டாம்னு சொல்லவே இல்லை இப்போ. ஆனால் இப்போது இந்த நாள் இந்த தேதி இதற்காக என்ன பிரயோஜனத்துக்காக கோபப்பட்டேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு கோபப்பட்டுங்கோ. கொஞ்ச நாள் கழித்து அந்த புஸ்தகத்தை நாமே எடுத்து பார்த்தா காரணமும் இல்லை பிரயோஜனமும் இல்லவே இல்லைன்னு பார்த்து தெரிந்து கொள்வோம். இதை நாமே பார்த்து புரிஞ்சின்றால்தான் கடைசி அதிலிருந்து மாறுறதுக்கு நமக்கு வழியே கிடைக்கும். நாம பண்றது அசட்டுத்தனம்னு நமக்கே தெரிஞ்சதுன்னு வச்சுங்கோ, அது ஆதாரத்தோட தெரியணும். இல்லைன்னா சொல்ல மாட்டான். ராத்திரி வேளை நம்ம தூங்கிடுவோம், தூங்கின உடனே ஏதானு வளரின்ண்டே இருப்போம், சொன்னா ஒத்துக்க மாட்டா, அல்ல அல்ல நம்மளுக்கு சுஸ்தமா தூங்கினா என்ன பொய் சொல்றேன் அப்படின்னு கேட்போம். அதுக்கு நாம உடனே இப்ப உபன்யாசத்தெல்லாம் எடுக்கிறாலும் இல்லையா ஒலிப்பதிவு, அதை போல பக்கத்துல வச்சு அதை ஒழுங்கா எடுத்து மறுநாள் காரத்தால திருப்பி போட்டு காட்டினா மறுநாள் ராத்திரியிலேருந்து அவர் வளரவே மாட்டார். அப்ப மனுஷனை நிறுத்துறதுக்கு ஒரே வழி, ஆதாரபூர்வமா நான் அசடுங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அசடுத்தனம் பண்ணவே மாட்டான். ஒரு விஷயத்தை ஒருத்தர் பண்ணாம நம்ம கிட்ட இருக்கிறவர் தள்ளி போட்டுட்டே இருக்காருன்னு வச்சுங்கோ, அவரிடத்துல ஒரு காகிதத்தை கொடுத்து இதை இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாதுன்னு எழுதி கொடுத்துருங்கோ அப்படின்னு கேட்டால் மனுஷனுடைய அகங்காரம் அது ஒத்துக்கவே ஒத்துக்காது, அடுத்த நாளே அந்த வேலை நடந்துபடும். அதே போல நாமும் ஒரு காகிதத்தை எடுத்து வச்சிருந்து எப்பப்போ கோபப்பட்டிருக்கோம் எதற்காக என்ன பிரயோஜனம் அப்படின்னு எழுதி வைக்க ஆரம்பிங்கோ, கடைசி பட்சம் எழுதுற சோம்பலுக்காகவான்னு கோபத்தை விட்டுடுவோம், மற்ற எதற்காக விடுறோமோ இல்லையோ அதுவானு செய்தாக வேண்டுமோ இல்லையோ. இப்படி நம்ம நல்வழிப்படுத்துறதுக்கு நாமே தான் வழிகளை யோசித்து பார்க்க வேண்டும். ஆனாலே கோபத்தை தொலைத்தால் ஆனந்தமாக வாழ்கிறான். குரோதம் ஹித்வா ந சோசதி, 64வது கேள்வி. கின்னு ஹித்வா அர்த்தவான் பவதி, எதை முடித்து விட்டால் எதை விலக்கிவிட்டால் அர்த்தவான் பொருள் படைத்தவனாக ஆகிறான். ஒருத்தன் சிறந்த பொருள் படைத்தவனாக எப்போது ஆகிறான்? பதில் ரொம்ப வேடிக்கையா இருக்கும், பொருளிலே ஆசைய தொலைத்தவன் பொருள் படைத்தவனாக ஆகிறான். இது நேர் எதிர் பதில். இப்போ கேட்கிற கேள்வி பொருள் படைத்தவனா எப்ப ஆறான்னு, 10 லட்சம் ரூபாய் படைத்தவனாக நான் எப்போது ஆவேன், கையில் இருக்கும் 10 காசையும் விட்டு விட்டால் ஆவேன், இதுதான் பதில். இப்போ இவர் கேட்ட கேள்விக்கும் பதிலுக்கும் ஏதான சம்பந்தம் இருக்கா? பொருள் படைத்தவனாக எப்ப ஆறான்னு கேட்டா பொருள் ஆசையை விட்டுட்டா ஆகிறான்னு கேட்டா, அப்ப பொருள் எதுங்கிறது தான் கேள்வி. நாம எத்தையோ பொருளாக நினைச்சிருக்கலாம், அதை விட்டு விட்டு உயர்ந்த பொருளை பற்ற வேண்டும். ஆக கிண்ணுகித்வா அர்த்தவான் பவதி, எத்தை முடித்து எதை விலக்கி அர்த்தமுடையவனாய் ஆகிறான், பொருள் படைத்தவனாய் ஆகிறான். காமம் ஹித்வா அர்த்தவான் பவதி, ஆசையை ஒழித்து விட்டான் என்றால் பொருள் படைத்தவனாக ஆகிறான். ஆசை நம்ம இடத்துல இருக்கிற வரைக்கும் அது பொருள் படைத்தவனாக ஆக்காது, ஆசையை தொலைத்தால் தான் ஆகுகிறோம். காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கேட்க பொருள், நாம அந்த விஷயத்தை சொல்றேன். அதுக்கு முன்னாடி அதை பத்தின ஒரு சரித்திரம் உண்டு, அதை சொல்லிட்டு மேல விஷயத்தை பார்ப்போம். நம்ம ஆண்டுதோறும் யஜுர் உபாகர்மா
ருக்வேத உபாகர்மா சாமோபாகர்மா அப்படின்னு பண்ற மொழியும், அதுல ஒரு பிராயச்சித்தத்துக்கு மந்திர ஜபம் பண்றோம். இன்னைக்கு நாம சங்கல்பம் பண்ணிடுவோம், இதை மித்யாதீத அகரண பிராயச்சித்தார்த்தம், சம்பத்சர பிராயச்சித்தார்த்தம், காமோகார்ஷீத் மன்யுரகார்ஷீத் நமோ நமஹா இதி மந்திர ஜபம் அஷ்டோத்தர சதசங்கையா அஷ்டோத்தர அப்படின்ட்டு வாத்தியார் சுவாமி நிறுத்துவார். உடனே மிச்சம் இருக்கிறத நான் முடிக்கணும், சதசங்கையாவா சஹஸ்திர சங்கையாவா இது அவாவா விருப்பப்பட்டபடி. அஷ்ட உத்தரன எட்டு மேலே, எட்டு மேலே எதற்கு எட்டு மேலே, நூத்துக்கு மேலே எட்டா ஆயிரத்துக்கு மேலே எட்டான்னு தெரியணும் இல்லையோ. இவர் இந்த மந்திர ஜபத்தை எத்தனை தரம் பண்ண போறார், எனக்கு சீக்கிரமா சாப்பிட்டாத்தான் தாங்கும் நாள் 108, இல்லே கொஞ்ச நாள் தள்ளி போட்டாலும் மந்திரம் தாங்கும்னா 1008, அஷ்டோத்தர சஹஸ்திர சங்கையா ஜபம் கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து விடுறார். ஜபம் அண்ணச்சி என்ன சொல்றோம், காமோகார்ஷீத் மன்யுரகார்ஷீத் நமோ நமஹா, நாம் பண்ண இந்த தப்பெல்லாம் காமம் மன்னித்து, இதெல்லாம் கோபம் மன்னித்து, நாம் பண்ணவே இல்லை, என்ன கேட்க வேண்டான்னு தள்ளி விடுறதுக்கு தான் இந்த ஜபமே. இது ஆண்டுக்கு ஒரு தரம் பண்றது மட்டும் இல்ல, சந்தியாவந்தனத்துல நித்தியமே வேற பண்ணிருக்கோம், காமோகார்ஷீது மன்யுரகார்ஷீது நமோ நமஹா, காமம்ங்கிறது ஆசை மன்யுஹு கோபம், காமம் மன்னித்து கோபம் மன்னித்து நாம் வரல. இதை திருப்ப திரும்ப ஒருத்தர் சொல்லுண்டே இருந்தார், ஆச்சு 990 கிட்ட வந்தாச்சு, இன்னொரு 18 தான் முடிக்க போறார். அவர் வேற கார்த்தால பானம் சாப்பிடாத பண்ண உட்காந்துட்டார், மற்ற எது முடிஞ்சதோ இல்லையோ அதை சாப்பிட்டாத்தான் நமக்கு மேற்கொண்டு வேலையே ஓடுறது. சாப்பாடு கூட கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை, அதை கொடுத்துட்டா கூட ஓடும், யாத்திரை புறப்பட்டு போவோம். சுவாமி நீர் எப்போ வேணா சாப்பாடு போடும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. 3 இதை கொடுத்துட்டீர்னா எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் கூட வருவோம் விடுவார்கள். ஆனால் அதற்கு அவ்வளவு தூரம் நாம் அடிமைப்பட்டு போயிட்டோம், இவர் இதை சாப்பிடணும் ஆனால் என்னமோ சொல்லி வச்சுட்டா சாப்பிடாமத்தான் மந்திர ஜப்பம் பண்ணணும் விட்டு. ஆனால் பத்தின இடத்துல சொல்லிட்டார், நான் 990 வரைச்சவே கஞ்சாடை காட்டுவேன், 18 முடிஞ்சு போயிட போறதுன்னு அர்த்தம், உடனே அதை கொண்டு நீ நீட்டிடணும் அவ்வளவு சரின்னு சொல்லிவிட்டா. ஆனா ஒரு 10 காலதாமதம், என்ன பால் அன்னைக்கு சீக்கிரம் வரல, அதனால ஒரு 10 நாழி கழிச்சு போச்சு. இவரானா 1008 முடிச்சுட்டார், ஒரே கோபம், அது என்னமா நீ நாழிக்கு கொண்டு வராத இருப்பே அப்படின்னு சத்தம் போட்டார். பத்தினி கொஞ்சம் சம்ஸ்கிருத ஞானம் இருக்கிறவள், அதனால அவ பிடிச்சிருந்தா இத்தனை என்னமோ சொல்லுந்தீரே, காமோகாரிஷீத்து மன்யுரகாரிஷீத்து நமோ நம காமம் மன்னித்து கோபம் மன்னித்து நாம் மண்டே நாம் மண்டேன்னுட்டு, இப்போ அதுக்குள்ள கோபம் பண்றீரே கோபப்படுறீரேன்னு அவ திரும்ப கேட்டா. இவர் ரொம்ப சாமர்த்தியக்காரர், இவர் பதில் சொன்னார், வாஸ்தவம், ஆனா இப்போலேருந்து நான் கோபப்பட்டாதான் அடுத்த வருஷம் 1008 தரம் ஜபம் பண்றதுக்கு கோபத்தை சேர்த்துக்க முடியும், அதுக்காகத்தான் இப்போலேருந்து கோபப்படுறேன்னார். இல்லைன்னா வருஷத்துக்கு பிராயசித்தம் பண்ணணுமோ இல்லையோ, கோபப்பட்டிருந்தா தானே பிராயசித்தமே பண்ண முடியும், நான் இப்போலேருந்து கோபப்பட்டு பிராயசித்தத்தை பண்ணிக்கிறேன்னார். இப்படி இருக்கு நம்முடைய காமமும் கோபமும், இந்த காம கோபங்கள் எப்படி இருக்குங்கிறதுக்கு கண்ணன் 2 அடைமொழிகள் எடுக்கிறான், மகாசனஹா மகாபாப்மா, மகாசனஹா காமஹா மகாபாப்மா குரோதா. மகாசனஹா என்னால் எத்தனை போட்டுண்டே இருந்தாலும் குழி மட்டும் ரொம்பவே ரொம்பாது, இந்த காமானுபவத்தை எத்தனை வருஷம் நாம் பண்ணிட்டு இருந்தாலும் தூரா குழிதூத்தேனாள் அகன்னிருப்பன் சூழ்கண்டாய் என் தொல்லவினை அறுத்து உன் அடிசேரும் உழ்கண்டிருந்தே, தூரா குழிதூத்தெனநாள் அகன்னிருப்பன் வாழ்தொல் புகழாய் குடந்தை கிடந்தாய் என திருக்குடந்த ஆறாமுத பெருமானை பத்தி அஞ்சாம்பத்துல நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பாடுறார். சூழ்கண்டாய் என் தொல்லை வினையை அரித்து உன் அடிசேரும் உழ்கண்டிருந்தே, உன்னுடைய திருவடித்தாமர்களை எப்போது அடையப் போகிறோம் என்ன நினைச்சே நான் காத்துட்டு இருந்தேன், தூரா குழிதூத்து எனநாள் அகன்னிருப்பன் உன்னை வந்து அடைய ஒட்டாமல் காமம்ங்கிற பெரிய குழி தடுக்கிறது, அந்த குழியை என்னைக்கு நான் ரொப்பிட்டு உன்னை வந்து அடைய போறேங்கிறது தெரியல, ஏன்னா எத்தனை போட்டு இருந்தாலும் காமம் கொண்டா கொண்டானுமே தவிர போருங்கிற எண்ணம் வரவே வராது. யயாதி யது 2 இருந்தார்கள், யதுங்கிறவன் யயாத்தியனுடைய பிள்ளை, யயாதி காமத்தை நிறைய அனுபவிச்சான் வயசாயிடுத்து, வயசானாலும் அவனுக்கு திரும்ப இளமை வேணும்னு ஆசை, பிள்ளை நடத்துல வந்தான், யதுதான் பிள்ளை, உன்னுடைய இளமை எனக்கு கொடு, நான் 100,000 அனுபவிச்சுட்டு திருப்பி தரேன்னா, பிள்ளை மறுத்துட்டான். அது எப்படி அப்ப என் இளமை இன்பத்துக்கு நான் எங்க போக, உனக்கு எப்ப நீ கேட்டதை கொடுக்கலையோ உனக்கு ராஜ்யம் கிடையாது என்று யயாதி சாபம் விட்டுட்டான். யயாதி சாபத்தாலே யது பட்டாபிஷேகத்தை இழந்தான், அந்த யது குலத்திலே கண்ணன் பிறந்துதான் தன் வம்சத்தை உத்தரணம் பண்ணி விட்டான், அதனாலதான் யாதவன் யாதவன்னு கண்ணனுக்கு பேர் ஏற்பட்டது, யது குலோத்பவனான யாதவன். கடைசி பிள்ளைக்கு புருன்னு பேர், யயாத்தினுடைய முதல் பிள்ளை யது, கடைசி பிள்ளை புரு, அந்த புரு தான் தாப்பனார் கேட்டத்துக்காக தன் சரீரத்தை கொடுத்தான். அப்ப யயாத்தி எதற்கு சாபமிட்டார், தனக்கு இளமை கிடைக்கலேங்கிறதுனால தானே, எத்தனை அனுபவித்தாலும் போருங்கிற மனசு காமத்துக்கு வரவே வராது, ஆகையாலதான் மகாசனஹா
காமஹான்னு சொன்னார். மகா பாப்மா, அதே குரோதம் நமக்கு எல்லா விதத்திலும் பாபத்தை தேடி கொடுக்கும். கோபம் வந்ததுனாலே பாபச் செயல்களிலே தூண்டப்படுகிறோம். ஆகையால் காமத்தையும் ஜெயித்து கோபத்தையும் ஜெயிக்க வேண்டும். இந்த ரெண்டு கேள்விகளுக்கு அர்த்தம். 63வது கேள்வி, கோபத்தை ஜெயிக்க வேண்டும். 64வது கேள்வி, காமத்தை ஜெயிக்க வேண்டும். காமங்கிறது எந்த பொருளிலேயும் இருக்கிற ஆசை. அழ்வார் சாதித்தார், இந்த பொருள் சேர்ப்பதில் ஆசை இருந்தாலும், உடல் இன்பம் அனுபவித்தல் ஆசை இருந்தாலும், இதெல்லாம் ஒரு நாள் வாழ்ந்தாப்பல் இருக்குமே தவிர எங்கிருந்தோம்னே தெரியாதுபடும். 4-10 முதல் திருவாய்மொழியில் சாதிக்கிறார், ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர், திருநாடனந்தாள் காலம்பெற சிந்தி துய்மினோ என்று சாதித்தார். ஒரு நாயகமாய் ஒரே ஒரு சக்கரவர்த்தியாக லோகம் முழுக்க ஆண்டு பார்த்தவர்கள் கூட உண்டு. ஆனால் அவர்கள்லாம் இன்னைக்கு எங்கே போயிட்டார்கள் தெரியுமோ? வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமட முக்குளில் மாய்ந்து மாய்ந்து, ஆழ்ந்தார் என்னல்லால் அன்னு முதல் இந்நிறுதியால், வாழ்ந்தார்கள் வாழ்ந்தே நிற்பர் என்பதில்லை நிற்கூறில், ஆழ்ந்தார் கடற்பள்ளி அண்ணல் அடியவர் ஆமினோ. நீங்கள் வாழ்ந்தோம் வாழ்ந்தோம் வாழ்ந்தோம்னு கதை எழுதி வச்சிருக்காரனே, இவெல்லாம் வாழ்ந்தது எத்தனை நாள் தெரியுமோ? மாமழை மொக்குளில் மாய்ந்து மாய்ந்து. ஒருத்தர் ஏக சக்கராதிபதியாக பணக்காரராக இருந்தார் அப்படின்னு சொல்கிற மொழி எத்தனை நாளைக்கு இருந்திருப்பார்னு சொல்கிறார் ஆழ்வார். ஒன்றும் ரொம்ப நாள்லாம் இல்லை, பார்த்தா பணக்காரராக நெடிய நாள் இருந்தாப்பில் இருக்கும். மழை பெய்யுற சொல்லியும் அதில் நீர்க்குமிழி உருவாகும். அந்த நீர்க்குழுமிழி அப்படியே தெருவோரமாக பிரயாணப்படும். அது எத்தனை நாள் தெரியுமோ பிரயாணம் பண்ணும்? அடுத்த நீர்த்துளி அதன் தள்ள விழற வரைக்கும். விழுந்ததுன்னா நீர்க்குமிழி உடஞ்சி போடும். அதே போல ஜலபுத்புதத்தை போலத்தான் பணக்காரனுடைய வாழ்வு. அடுத்தது பெருமானுடைய நிகிரகங்கிற ஜலத்துளி விழுந்ததோ இவன் காணாமலே போயிட்டான். அவ்வளவுதான். அதைத்தான் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழமுக்குளில் மாய்ந்து மாய்ந்து, ஆழ்ந்தார் என்னெல்லால் அன்னு முதல் இன்னிறுதியால்னு சாதித்தார். இவை எல்லாமே அடிசேர் முடியராகி அரசர்கள் தாம் தொழ, இடிசேர் முரசங்கள் முத்தத்தியம்ப இருந்தவர், பொடிசேர் துகளாய்ப் போவர்கள் ஆதலில் நோக்கென, கடிசேர் தன்னந்துழாய் முடியம்பெருமானுடைய திருவடிகளை நினைக்கிறத விட்டுட்டு எனத்துக்கு கண்ட கண்ட ராஜாக்களிடத்திலே போய் கால் கழுவி கொண்டிருக்கிறீர்கள்? ஆசையத் தொடங்கோள்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆசைப்பட ஆசைப்பட அனர்த்தம் விளையும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லையோ? எதுக்கு எதிரிலையும் ஆசை வைக்கிறோம்? பெருமானிடத்தில் ஆசை வைக்க வேணுங்கிற ஆசை நமக்கு ஏற்பட்டால் போதும். அது 64வது கேள்வி பதிலாக பார்த்தோம். இனி 65வது, கின்னு ஹித்வா சுகி பவேத், எத்தை தொலைத்து விட்டால் சுகமாக இருக்கிறான். லோபம் ஹித்வா சுகி பவேத், லோபம் பேராசை. கீழே ஆசையை தொலைச்சிருட்டார், அப்புறம் பேராசையை பற்றி எங்கேயான கேள்வி உண்டோ? பேராசைப்பட்டாலே சுகம் போடும். நம்மகிட்ட இருக்கிறதே இருக்குது, எல்லார்கிட்ட இருக்கிறதும் எங்கிட்ட இருக்கணும், இதைத்தான் பேராசைன்னு சொல்லுவார்கள். நீங்கள் ஆரம்ப பாடம் சம்ஸ்கிருதம் பாடம் படிக்க ஆரம்பிக்கிறச்சே பக்ன பாண்டோ த்விஜா அப்படின்னு ஒரு கதை வரும், சுபாஷிதங்கள்னு சிலது வரும், அதே போல் ஸ்லோகங்கள்லாம் நீதி ஸ்லோகங்கள் வரும், குட்டி கதை வரும். இந்த சம்ஸ்கிருதம் ஆரம்பிக்கச்சே அந்த குட்டி கதையை நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். பக்ன பாண்டோ த்விஜஹான்னா ஒரு பிராமணன் படுத்துன்னு தூங்கியிருந்தார். அவர் பக்கத்தில் ஒரு தடி வச்சிருந்தது, பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் மாவு வச்சிருந்தது. இவர் கனவு காண ஆரம்பித்தார், தூங்கி போட்டார். கனவு காணச்சே இந்த மாவை பிசைந்து ரொட்டி பண்ணுவேன், 2 ரொட்டி கிடைக்கும், ஒரு ரொட்டியை 2 ரூபாய்க்கு விற்பேன், எனக்கு 4 ரூபாய் கிடைக்கும், 1 ரூபாய் வச்சுனுட்டு 3 ரூபாய்க்கு மாவு வாங்குவேன், மறுபடியும் 8 ரொட்டி பண்ணுவேன், 16 ரூபாய்க்கு விற்பேன், 6 ரூபாய் வச்சுனுட்டு 10 ரூபாய்க்கு மாவு வாங்குவேன், 16 ரொட்டி கிடைக்கும், 32 ரூபாய்க்கு விற்பேன், கடை முழுக்க ரொட்டி, கடை முழுக்க லாபம், நிறைய ஊரில் கடை, நிறைய ஊரில் நிறைய ரொட்டி, நிறைய நான் காசு சம்பாதிப்பேன், வேலைக்காரர்களை நிறைய வச்சுப்பேன், நிறைய வேலைக்காரர்கள் ஆயிட்டாலே ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டார்கள், அவ சரியா வேலை செய்யலேன்னு உடனே நான் கையில இருக்கிற தடி எடுத்து ஓங்கி அடிப்பேன் அப்படின்னு தன் கையில இருக்கிற தடி எடுத்து ஓங்கி அடித்தார். அந்த மண்பானையும் உடைந்து இருந்த மாவும் அழிந்தது. இதுக்கு தான் பக்ன பாண்டோ த்விஜா, பாண்டம்ங்கிறது மண்பாத்திரம், பக்னம் இருந்ததும் உடஞ்சி போடுத்தோ இல்லையோ? இது இருக்கிற ஆசையோட வாழ்ந்திருந்தா அன்னைக்கு ரொட்டி யானும் கிடைத்திருக்கும். ஆனால் அத்தையும் தொலைச்சிருந்து எல்லாத்தையும் தொலைச்சுன்னு விட்டாரோ இல்லையோ? இதைத்தான் பேராசைன்னு சொல்லுவார்கள். ஆக பெரிய நஷ்டத்திலே கொண்டு போய் விடாமல், நமக்கு இருப்பது பெருமான் நமக்கென்னு கொடுத்திருக்கிறான், இருக்கிறத பரத்தியாருக்கு பகிர்ந்துண்ண வேணும்னு தோணணுமே தவிர பேராசைப்படுவது கூடாது என்று லோபத்தை தொலைக்கணும்னு தெரிவித்தார். வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், இருக்கிறதுக்கு தேவையானத்துக்கு மேலே உங்ககிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோ, முதல்ல ராஜா பார்த்துட்டு பேசாமல் இருக்க மாட்டான்னார். அதனால தான்
கொஞ்ச நாள் முன்னாடி நில உச்சவரம்பு சட்டம் அப்படின்னு ஒன்று வந்து சொல்லியும், எல்லா நிலத்தையும் வச்சுட்டு இருந்தோம், போரும் போரும் உங்ககிட்ட இதுக்கு மேலே இருக்க வேண்டாம், ராஜா சும்மா இருக்க மாட்டார். அப்படியே ராஜாவை கைக்குள்ளே போட்டு பேசாமல் இருந்துட்டோம்னாலும் திருடர்கள் சும்மா இருக்க மாட்டா, அது என்ன உங்ககிட்ட மட்டும் இருக்கிறது கொண்டா அப்படின்னு அவன் எடுத்துன்னு போகிறதுக்கு வருவான். ராஜாவான்னு சட்டம் போட்டு போடுவர், திருடம் உதச்சுட்டு எடுத்துன்னு போவான். அதனால் ராஜாவை விட திருடன் மோசம். அப்படி இல்லாட்டா கூட எலி சும்மா இருக்காதுன்னார் அவர். நமக்கு தோணும் எலி என்ன பண்ணும், அந்த நாளில் நெல் தான் தனம், நெல்ல குதிரைக்குள்ளே போட்டு வச்சிருப்பாடும் இல்லையோ, எல்லாம் எலி கடிச்சு சாப்பிட்டு போடும்னார். தேசிகன் ஏதோ நாளுக்கு எழுதிட்டார், இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு அது உண்மை. ஏன்னா எல்லாத்தையும் காகிதமாகத்தானே பணத்தை வச்சுருக்கோம், அதையும் எலி கடிச்சிட்டு படுத்துனா ஆபத்து தானே. ஆனால் எப்படியா இருந்தாலும் அதிகமாக படுத்தினால் ராஜாவாலேயோ ஸ்தேனன் திருடனாலேயோ எலியாலேயோ ஆபத்து ஏற்படும். பேராசையை குறைத்து வாழ்வது நலம். 65வது கேள்வி, கிமர்த்தம் பிரம்மணே தானம், எதற்கு பிராமணனை குறித்து தானம் கொடுக்க வேண்டும்? தர்மார்த்தம் பிராமணே தானம், தர்மார்த்தம் தர்மமேக்காக பிராமணனுக்கு கொடுத்தால் அவன் தர்மமாக இருக்கிறான், ஆகையாலே தானம் கொடுக்க வேண்டும். பிராமணன் என்பான் பிரம்மத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன விதி, பிராமணனுக்கு தானத்தை நான் கொடுக்க வேண்டும் என்பதும் விதி. இதனால தான் பிராமணாய துப்பியமகம் சம்பிரதத்தே, இதோ இத்தை உமக்கு பிராமணனுக்காக கொடுக்கிறேன். நம்ம உடனே பிரகஸ்பதி சுவாமி எழுந்து நுணுக்குங்கோன்னு அவர் சொல்றது எல்லாம் இப்பெல்லாம் தமிழில் மாற்றினுட்டா, இல்லைன்னா பிரயோகம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கும், ஆச்சம்யா ஆச்சமனம் பண்ணு, பிராணாயம்யா பிராணாயாமன் பண்ணு, இதை எடுத்து இந்த தட்சிணத்தோ நிதாயா, இந்த பாத்திரத்தை எடுத்து தெற்கு பக்கத்திலே வை, அங்காரான் நிரூபியா இந்த எரிகிறத எடுத்து தனியாக எடுத்து வை, இதெல்லாம் தனித்தனியாக ஒன்றுன்னா சொல்லுண்டே போவார்கள், நம்ம சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கலே. ஆனால் அவர் சொல்கிற மந்திரத்துக்கும் பிரயோகத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாது போடும். அவர் பிராணாயம்யான்னு சொன்னால் அதே மந்திரம்னு நினச்சிடுவோம், அவர் ஆச்சம்யான்னு சொன்னால் அதை மந்திரம்னு நினச்சிடுவோம். ஆச்சம்யான்னா நான் ஆச்சமனம் பண்ணணும் இல்லையோ, கர்த்தாவுக்கு தெரியல, இவன் திரும்ப ஆச்சம்யாங்கிறான். அவர் பிராணாயம்யான்னு சொன்னால் இவன் பிராணாயமம் பண்ணணும் இல்லையோ, இவன் திரும்ப பிராணாயம்யான்னா. அவருக்கு தோணும் நாம தானே பண்ணி வைக்கணும், இவர் எதுக்கு நமக்கு சொல்கிறார் அப்படின்னு பிரகஸ்பதி சுவாமி நினச்சிருப்பார். ஆ, இந்த அளவுக்கு நாம் கொண்டு போய் விட்டுட்டோம், எதுக்காக சொல்லவரேன், அப்படி நம்மளை எழுந்து நின்று கையில் வெத்தலை பாக்கு தட்டை கொடுத்துட்டு அதில் தட்சிணை வைப்பார்கள். தட்சிணை வைக்கிறச்சேவே அந்த பிராமணனை பார்த்து நான் சொல்கிறோம், யதோத்த தட்சிணாமிவ ஸ்வீகிருத்திய, நான் ஏதோ ரெண்டு காசு வச்சுருக்கேன், வேதத்தில் எது கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நான் வைக்கலை, ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதையேன்னு வைத்தேன்னு நினைத்துக்கொள். யதோக்த தட்சிணாமிவ ஸ்வீகிருத்திய, இப்போ அதையும் ஒரு மந்திரமாகவே ஆக்கிவிட்டா, அது மந்திரமாக இருக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வேதத்திலே இன்னத்தை கொடுன்னு சொல்லியிருக்கிறச்சே அதை நான் கொடுத்துட்டு போகிறேன், வேதமே நான் வந்து என்னிடத்தில் கொடுக்காதது நான் சொன்னதை நீ கொடுக்கலே, அதனால் அதுக்குன்னு உனக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறேன் அப்படின்னு கூட வேதம் கொடுத்துட்டு போகுமான்னா, அவ்வளவு தூரம் வேதம் நம்ம இடத்துல அன்போடு நடந்து கொள்ளுகிறது. ஆக இதை என்னால் கொடுக்க முடியல, கொடுக்குற அளவு கொடுக்குறேன், ஆனால் வாங்கிக்கிற பிராமணர் வேதத்தில் சொன்னத்தையே வாங்கிக்கிறதா நினச்சிட்டு தான் போனவர். அதனால தான் யதோக்த தட்சிணாம் இவ இவன்னு அதுவாகவே நினைத்து கொண்டு அங்கே 10 ரூபா கொடுன்னு சொல்லியிருந்தா நான் 2 ரூபா தான் வைப்பேன். பொன்னை வைக்கும் இடத்தில் பூவை வைத்தேன், இன்னைக்கு பூவை வைக்கிறாரோ இல்லையோ அதுவும் தெரியறதில்லை, ஏதோ சொல்லி மந்திரத்தையான வைக்கிறமோ இல்லையோ. ஆக ஹீனம் அல்லாமல் ஏதோ ஒன்றை கொடுத்தாலும் தட்சிணை கொடுத்தாக வேண்டும். பிராமணனுக்கு நாம் கொடுக்கிறோம் தர்மத்துக்காக, தர்மார்த்தம் பிராமணே தானம். ஒரு செவிவழி செய்தியாக வேடிக்கையாக சொல்லுவார்கள், பிருகு மகரிஷி அவர் எது சாத்திகமான தேவத்தேன்னு தேடிட்டு கிளம்பினாரோ இல்லையோ, முதல்ல சிவனிடத்தில் போனார் தாமச தேவதே, அடுத்தது பிரம்மாவிடத்தில் போனார் ராஜச தேவதே, நேர திருமாலிடத்தில் போனார் சாத்திக தேவதே, சாத்திகமான தேவதேன்னு கண்டுபிடிச்சுனுட்டார், காலால் உதைத்தார், பெரிய பிராட்டியார் கோவிச்சுனுட்டா, இறங்கி போய் கரவீரபுரத்திலே, நீ மகாராஷ்டிரத்தில் கோலாப்பூர்னு இருக்கோ இல்லையோ அதுதான் கரவீரபுரம், அங்கே போய் தாயார் தபஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தார்னு கதை பார்க்குறோம். அந்த சமயத்தில் தாயார் சாபம் போட்டுட்டு போனாலாம், எப்போ நான் இருக்கிற ஸ்தானத்தை திருமார்பை நீர் உதர்த்தீரோ, திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும், திகழ்கின்ற திருமாலார் சேர்விடந்தன் வாட்டாறு என்று அம்மாழ்வாருடைய ஆசிரியமான பாசுரம். திகழ்கின்ற திருமார்பில், திருமார்பிலே பெரிய பிராட்டியாரோட பெருமாள் சேவை சாதிக்கிறார், அந்த இடத்துல பிருகு உதச்சாரோ இல்லையோ, அதுக்கு தாயார் சொன்னாலாம், இனிமே நீர் பிராமணர், பிராமணர்கள்லாம் தானம் வாங்கி வாங்கியே தான் கட்டப்படுவீர்கள் என்று பிராமணருக்கு சாபம் கொடுத்தாள்னு. இது எந்த சாஸ்திரத்தில் இருக்குன்னு தெரியாது, ஆனால் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒன்று இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கார்கள். சாஸ்திரத்தில் இருக்கிறது நம்புவது வழக்கம், இல்லாததை பற்றி நமக்கு தெரிய போகிறதில்லை. ஆக பிராமணர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். கிமர்த்தம் பிரம்மணே தானம், தர்மார்த்தம் அறத்திற்காக, அறம் வளரணுங்கிறதுக்காக கொடுக்க வேணும்.
அப்போ பிராமணர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வந்துடுறது. இது கொடுக்கிறவனை பத்தி மட்டும் சொல்லப்படவில்லை, அப்ப வாங்குறவனுக்கு எத்தனை பொறுப்பு வந்துடுச்சு? தர்மம்னே நினைச்சிட்டு உனக்கு தானத்தை கொடுக்கிறார்னா அப்ப நம்ம தர்மம் பெறலாமல் நடக்க வேண்டும். பிராமணன் பிராமணனாக இருந்தால்தான் மற்ற பேர் மற்றையோராக இருப்பர்கள். இவர் இருக்கிற நிலையிலேந்து இவர் தாழ்ந்து கீழே இறங்கி விட்டார்னா மற்ற பேரை குற்றம் சொல்றதுல அர்த்தமே கிடையாது. நாம் இருக்கும் நிலையில் நமக்கு அர்த்த கிரகணத்தை பத்தியோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுலையோ அனுஷ்டானத்திலேயோ ஒரு துளி கூட இச்சை குறையாமல் விடாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆம், பிராமணனாக பிறந்து அனுஷ்டிப்பதுங்கிறது கஷ்டம்தான். மற்ற பேருக்கு இவ்வளவுலாம் இல்லையேன்னா இல்லைதான், நமக்கு இருக்கேன்னா இருக்குதான். இருக்குங்கிறத பெருமாள் கொடுத்திருக்கிற பொறுப்பா நினைச்சு நம்ம நன்றாக நிறைவேற்ற வேண்டும். ஆக பிராமணனை தர்மமாக நினைத்து கொடுக்கிறான். தர்மார்த்தம் பிராமணே தானம். 67வது கேள்வி, கமர்த்தம் நடன் அர்த்தக்கே. ரொம்ப வெடிக்கையா குறுக்க ஒரு கேள்வி கேட்டார். அவருக்கே தோண்டிட்டு போறதுக்கு நம்ம ஆத்மாவை பத்தி எல்லாம் ரொம்ப கேட்டுட்டோம். அதனால போனா போறது சாதாரணமா ஒரு கேள்வி கேட்போம்ட்டு, எதற்கு பிராமணனுக்கு தானம்? தர்மத்துக்காக. எதற்கு நாட்டியம் ஆடுறவாளுக்கு நாடகம் போடுறவாளுக்கும் தானம்? நாட்டியம் ஆடுறவர்களுக்கு தானம் கொடுக்குறோம். நட நர்த்தகே, நர்த்தகன் நர்த்தனம் பண்றவர், நட நடன்கிறது வேஷமிட்டு கொண்டு நாடகம் போடுறவர். அப்ப நாடகத்துல நடிக்கிறவனுக்கு நாட்டியம் ஆடுறவாளுக்கு எதுக்கு தானம்? பதில் சொல்றார், யசோர்த்தம் நட நர்த்தகே, நல்ல புகழ் வேணும்னா இவாளு கொடுத்தா தான். ஏன்னா மேடை மேல நின்று ஆடுறா, அவளிடத்தில் போய் கொடுக்கறச்ச இதை பிடிச்சின்னு நான் இவாளு கொடுத்தேன்னு சொன்னாத்தானே நமக்கும் புகழ் கிடைக்கும். ஆக நாட்டியக்காரர்களுக்கும் நாடகக்காரர்களுக்கும் கொடுக்கிறோம்னால் புகழ் வளரும். நமக்கு புகழ் வேணும்னு சொன்னா அத்தை செய்கிறோம். ஆக பிராமணனுக்கு கொடுக்கறது தர்மார்த்தம், நடனர்த்தகர்களுக்கு கொடுக்கறது புகழுக்காக. அடுத்து கிமர்த்தம் செய்வ பிருத்தியேஷு, வேலைக்காரர்களுக்கு எதுக்கு தானம்? பிருத்தியர்கள்னா வேலைக்காரர்கள், வேலைக்காரர்களுக்கு எதுக்கு தானம்? பிருத்தியேஷு பரணார்த்தம், அவர்களை வசப்படுத்தி வேலை வாங்க. பரணார்த்தம்னா வசப்படுத்தி வேலையை வாங்கறதுக்காக. அவர்களுக்கு கொடுத்துட்டே இருந்தா தான் வேலை ஒழுங்கா நடந்துட்டே இருக்கும். இது ஒரு முக்கியமான சம்ஸ்கிருதத்தில் வார்த்தை உண்டு. யாராரை எப்பப்போது கொண்டாட வேண்டும்? பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாக, குருக்களை அவர்கள் முன்னிலையிலேயே கொண்டாட வேண்டும். அடுத்தது காரியாந்தே பிருத்தியாக, காரியம் முடிந்த பிற்பாடுதான் வேலைக்காரர்களை கொண்டாட வேண்டும். காரியம் பாதி நடந்துட்டு இருக்கிறச்சே கொண்டாடினா நாம ரொம்ப நன்னா பண்ணிட்டோம் போல் இருக்குன்னு நிறுத்திடுவோம். அதனால நடுவுல கொண்டாடவே கூடாது. காரியம் முடிந்த பிற்பாடுதான் வேலைக்காரர்களை கொண்டாடணும். அடுத்து பந்துமித்திரர்கள், நம்முடைய பந்துக்கள் நண்பர்கள் அவர்கள்லாம் வீட்டுக்கு வந்திருக்கான்னு வச்சுப்போம். அவ வந்துட்டு புறப்பட்டு போன பிற்பாடு கொண்டாட வேண்டும். இருக்கிறச்சே கொண்டாடக்கூடாது, வந்தப்புறம் புறப்பட்டு போனா கொண்டாடணும். ஆச்சாரியர்கள் குருக்களை முன்னாடியே கொண்டாட வேண்டும். வேலைக்காரர்களை வேலை முடிந்த பிற்பாடு கொண்டாட வேண்டும். மூணு பாதம் ஆச்சொல்லியும் நாலாம் பாதத்தில் இந்த ஸ்லோகம் சொல்லித்து, பெற்ற பிள்ளையை எப்போதும் கொண்டாடாதே. இதான் இந்த ஸ்லோகம் முடியறது. என்னாரும் கோச்சுக்க வேண்டாம். அங்கே இருக்கிறது என்னன்னு தெரிவித்தேன். இப்போ இன்னன்னாரை இப்பப்போ கொண்டாடலாம்னா பெத்த பிள்ளையை கொண்டாடாதே. ஏன் அப்படி சொல்லியிருக்குனால் அப்போ நாம் எல்லாம் சாதிச்சிட்டோம், அப்பாவே கொண்டாடி விட்டார், இனிமே சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு முயற்சியை நிறுத்திடுவோம். ஊக்கம் போயிடுங்கிறதுக்காக இது அந்த நாள் வாக்கியம். ஆனால் இந்த நாளில் பள்ளிக்கூடத்தில் போனாலே பிள்ளையெல்லாம் ஊக்கப்படுத்தி தட்டி கொடுத்து ரொம்ப நன்னா பண்ணியிருக்கேன், நீயா கொண்டு 35 வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே வளர்த்து விடுவாய் என்ன சொல்லுகிறார்களோ இல்லையோ, அந்த நாள் கதை வேறா போச்சு, இந்த நாள் கதை மாறி போயிடுச்சு. ஆக காரியாந்தத்திலே வேலை முடிந்த பிற்பாடு வேலைக்காரர்களை கொண்டாட வேண்டும். வேலைக்காரர்களிடத்தில் மட்டும் அவமரியாதை தோச்சா நடத்துவதே கூடாது. இந்த கேள்வியை பரதனிடத்தில் ராமன் கேட்கிறான். பரதன் ராஜபரிபாலனம் பண்ணலை, பட்டாபிஷேகமே பண்ணிக்கலே. ஆனால் பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஆலேங்கிற செய்தி ராமனுக்கு தெரியாது. ராமன் சித்திரக்கூடத்தில் இருக்கார், தகப்பனார் மரணமடைந்தாருங்கிறதும் அவனுக்கு தெரியாது. பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஆகலேங்கிற செய்தியும் ராமனுக்கு தெரியாது. பரதன் சித்திரக்கூடத்துக்கு வந்திருக்கார், ராமனை விழுந்து தண்டம் சமர்ப்பித்தான். நமஸ்கரிச்சுட்டு பக்கத்தில் போக அங்கே பரதம் ஆரோப்பிய, தன் மடியிலே பரதனை அமர்த்தி கொண்டு வரிசையா ஒரு ஒரு கேள்வியா ராமன் கேட்டுருக்கார். பகல் வேளையில தூங்காம இருக்கியா? மந்திரிகளை அப்பப்போ மாத்தாமல் இருக்கியா? வீட்டில் இருக்கிற செய்தியெல்லாம் ராஜசபைக்கு கொண்டு வராமல் இருக்கியா? ராஜ்யத்தில் இருக்கிறத அந்தப்புறத்துக்கு கொண்டு போகாமல் இருக்கியா? வரிசையா கேள்வி. அப்போ குறுக்க ஒன்று கேட்குறார், வேலைக்காரர்களை அவமரியாதைப்படுத்தாமல் இருக்கிறாயா? ராமன் அவனை பார்த்து கேட்டார். பரதன் நிமிந்து ராமனை அர்த்த புஷ்டியாக பார்த்தான். இது ஏதோ ரொம்ப பட்டு சொல்கிறாப்பில் இருக்கே, ஏன்னு சட்டுன்னு புரியாது இல்லையா? ராமன் அண்ணா பட்டுத்தான் இதை சொல்லுகிறார். மந்தராங்கிற கூனியனிடத்தில் ராமன் 5 வயசுக்கு அபச்சாரப்பட்டான்.
அவள் அதை மனசுல வச்சிருந்து 20 வருஷம் கழித்து வஞ்சம் தீர்த்து கொண்டாள். ராமன் பண்ணினது ஒரே ஒரு லீலை. சாதாரணமா நீங்க ராமலீலான்னு கேள்வியப்பட்டிருக்க மாட்டீர்கள். கிருஷ்ணலீலா கிருஷ்ணலீலான்னு ஜெகத்திலே பிரசித்தம். ஆனா ராமலீலா அவர் எங்க பண்றார்? எங்கேயும் போகவே மாட்டார். நம்ம வீட்டுல சில குழந்தைகள்லாம் விளையாட்டு பாக்கிறது கூட போகாது, ரொம்ப சாதுவா வீட்டோட இருக்கும். ஆனா சிலதெல்லாம் எப்பவுமே 3வது மாடியில குதிச்சுட்டே இருக்கும். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம். ஒத்திக்கு 3 பிள்ளை. அந்த பிள்ளைகள் பிறந்ததுலேருந்து ரொம்ப நாள் நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்ததே இல்லை. இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் 7-8 வயசு ஆயிடுத்து. சரி பார்த்துட்டு போகலாங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா. 3 பிள்ளைகளும் வீட்டில் இல்லை. எங்கேன்னு வந்திருந்தவ கேட்டா. நம்ம பதில் சொன்னே எல்லாம் வெளியில் போயிருக்கு போல் இருக்கு. இதோ ஒன்று மட்டும் அதை தெரியறது, இவன் தான் 3லேயும் சாத்விகமான பிள்ளையே. அதோ அந்த மாடியிலேருந்து அந்த மாடி தாவின்ட்டுருக்கானே, அவன் தான் இருக்கிறதுக்குள்ள சாது அப்படின்னு இவன் சொல்லணும்னா அந்த பிள்ளை எவ்வளவு சாதுவாக இருந்திருக்கணும், மற்ற ரெண்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்படி ஒருத்தர் சாது பிள்ளையாக இருந்து இன்னொருத்தர் சாது இல்லாமல் இருந்தா நித்தியமே விளையாட்டு திடலுக்கு போய் விளையாடிட்டே இருக்கிற பிள்ளை அடியே பட்டுக்காது, சௌக்கியமாக வந்துடும். ஆனால் ஒரே ஒரு நாள் ஆட்டம் பார்த்துட்டு வரையன்னு போகிறானோ இல்லையோ, அப்போ தான் பந்தடி பட்டு நெத்தி கிழிஞ்சு காயத்தோட வீட்டுக்கு வந்து சேரும். அதனால எப்பவும் போகாத இருக்கிறவா ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கண்ணன் நித்தியப்படி என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் பண்ணினார். ஒத்தர் இடத்துல ஒரு கஷ்டம் இருக்கு இல்லை. ஆனால் ராமன் ஒரே ஒரு விளையாட்டு விளையாடினார்னா அழ்வார் பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக சாதித்தார். கொண்ட கொண்ட கோத மீது தேனுலாவு கூனிகோன், உண்ட உண்டரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர், ரண்ட உண்டு நாரபேர வாழபாய நீலமே அண்ட கண்டகொண்டு கண்டமேயும் அந்த நீர் அரங்கமே என்று திருமணிச்சி ஆழ்வாருடைய பாசுரம். பிற்பகுதி என்னங்கிறது அப்புறம் பார்த்துப்போம். கொண்ட கொண்ட கோதமியில் தேனுலாவு கூனிகூன், உண்ட உண்ட அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர். கூனிக்கு முதுகில் கூன் இருக்கும். ராமன் தன்னுடைய வில்லில் அம்பை ஏற்றி அம்போட முனையில் ஒரு மண்ணுருண்டையே வச்சுப்பார். அந்த கூனியனுடைய கூனை பார்த்து இந்த வில்லை விடுவர். வில்லு போய் பட்டு கூன் உள்ளே போகும். வில்லு அம்பு விழுந்த உடனே கூன் வெளியில் வந்துடும். இந்த கூன் உள்ளே போயிட்டு வரதை பார்த்து பார்த்து ராமன் கைத்தட்டி சிரிப்பர். இது 5 வயசில் நடந்த ராமலீலை. இது அவ 5 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் ஞாபகம் வச்சிருந்தா மொத்தமாக வஞ்சம் தீர்த்து கொண்டாள். ஆக வேலைக்காரர்களிடத்துல மரியாதையோட நடந்துட்டா தப்பிக்கலாம். வேலைக்காரன் நினைச்சு அவமரியாதை பண்ணமோ ராஜ்யமே படுத்தொல்லியோ. இந்த கேள்வி இப்ப ராமன் பரதனை பார்த்து கேட்கிறார். பரதன் நினைச்சுக்கிறார், ஏதோ ராமன் ரொம்ப பட்டுதான் சொல்றார் போல் இருக்கு. அதாவது நம்ம சொல்லுவோம், ஆறான் இப்படி போயிட்டு இருக்காள்னா ராத்திரி அந்த மூலையில இருட்டா ஒரு பள்ளம் இருக்கு, அங்க போறச்சே ஜாகிரதையா போங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். அவருடனே நம்மளை கேட்பார், சுவாமி ஏதோ விழுந்து பார்த்து சொல்றாப்பில் இருக்கே. ஆமாமா, நேற்று ராத்திரி நான் விழுந்தேன், அதனாலதான் உங்ககிட்ட சொல்றோங்கிற மொழியோ. இப்ப ராமன் அதே போல அவர் பட்டுட்டார், அதனாலதான் விஷயத்தை பரதனுக்கு எடுத்து சொல்லுகிறான். வேலைக்காரர்களிடத்துல மரியாதை தோற்ற அவர்களை அடிக்கடி மாற்றாமலும் அவர்களிடத்து வேண்டிய அர்த்தத்தையும் கொடுத்திருந்தால் வேலை முடியும். 69வது கிமர்த்தன் செய்வ ராஜசு, ராஜாவுக்கு எதற்கு வரி கட்டுகிறோம்? ராஜாவுக்கு தானம்னா, தானம்னா வரி, ராஜாவுக்கு தானம் கொடுக்க போறது இல்லை, வரி கட்டுறத சொல்றார். ராஜாவுக்கு எதுக்கு வரி? பயார்த்தம் செய்வ ராஜசு, அவன் என்ன பண்ணிடுவனோங்கிற பயத்திலே கட்டுகிறோம். யார் யாருக்கு எது எதுக்காக கொடுக்கணும்னு இப்ப 4 சொல்லிட்டார். பிராமணனுக்கு தர்மத்துக்காக, நடனர்த்தகர்களுக்கு புகழ் வருங்கிறதுக்காக, வேலைக்காரர்களுக்கு வசீகாரம் பண்ணி வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக, ராஜாக்களுக்கு பயத்தினாலே. கொடுக்காட்டா என்ன பண்ணிடுவாரோ? இப்ப நாம எல்லாம் வரி கட்டுற மொழியோ, ஏதானு ஒரு மாசம் வந்து கேட்காது இருந்தா ஓ நம்ம அரசாங்கம் எவ்வளவு கட்டப்படுமோ, நாம கண்டிப்பா கொண்டு போய் கட்டுடணுமே அப்படின்னு கொண்டு போய் யாரானு கட்டிட்டு வரப்போறோமோ? நிச்சயமா இல்லை. அப்ப பிரீத்தினால 6 வரி கட்ட போறதில்லை, பீத்தினாலே கட்டுகிறார்கள். கட்டாவிட்டா இத்த பிடிங்கின்னு போடுவனும் அத்த பிடிங்கின்னு போடுவனும் இப்படிங்கிறதுக்காக கட்டின்னு இருக்கோமே தவிர, இல்லைன்னா வரி கட்டுறதுக்கு 6 பாசி இருக்கு போறது? ராஜாவிடத்தில் பயத்தாலே கட்டுகிறோம் என்ன. 69வது கேள்வி, 69வது பதில். அடுத்து 70வது கேள்வி. கேனஸ்வித்து ஆவதோ லோகா, இந்த உலகம் எத்தாலே மறைக்கப்பட்டிருக்கிறது, எது மூடிக்கொண்டிருக்கிறது? இங்க லோக சப்தத்துக்கு ஆத்மான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். சாதாரணமா லோகம்ங்கிறது இருட்டாலே மூடப்பட்டிருக்கும், இங்க லோகம்னா ஆத்மான்னு அர்த்தம் பண்ணின்றால் ஆத்மா எத்தாலே மறைக்கப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறதுன்னு கேள்வி. அஜ்ஞானேன ஆவதோ லோகா, அஜ்ஞானத்தாலே ஆத்மா மூடப்பட்டிருக்கிறது. அஜ்ஞானம்ங்கிறது எது? விபரீத ஜானம்ங்கிறது ஒரு அஜ்ஞானம், அன்னதா ஜானம்ங்கிறது ஒரு அஜ்ஞானம். இந்த ரெண்டு என்னன்னு பார்ப்போம். விபரீத ஞானம்னால் ஒரு பொருளை மற்றொரு பொருளாக பிரமிப்பது, அது ஒரு பொருள். ஆனால் அதை இன்னொன்னா நினைச்சுனுட்டேன்னா அதுக்கு விபரீத ஞானம்னு பேர். அன்னதா ஞானம்னா பொருளினுடைய ஒரு தன்மையை மற்றொரு தன்மையாக பிரமிப்பது, அதுக்கு அன்னதா ஞானம்னு பேர். எப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல தூண் இருக்கோ இல்லையோ,
ராத்திரி இருட்டில் சரியா தெரியல, யாரோ திருடன் இருக்கிறான் அப்படின்னு நான் மாற்றி நினைச்சுட்டா, தூணை திருடனாக மாற்றி நினைத்தது விபரீத ஞானம்.